श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्प्रत्यपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादिदरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदायादिगवये मुख्यं धियं धूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्त्वेन ददा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वत्सशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणाते निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं प्रथमालयं मुहुरहोरसिका भुवि भावुकाः இப்பொழுது நாம் நான்காவது ஸ்கந்தத்தில் சில விஷயங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல சம்சாரத்துல உழல் எப்படி எல்லாம் நமக்கு இந்த சம்சாரத்திலேயே இருக்கும்படியான எண்ணங்கள்லாம் ஏற்படுகின்றது என்பதை பத்தி தான் சொல்லிருக்க. இங்க வசதாக பார்த்தோம்னாக்க ஏதோ கதை சொல்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். லௌகிகமான ஒரு விஷய சுகத்தை அனுபவிக்கிறதுல தான் எல்லாருக்குமே புத்தி போறது. இது வந்து நம்ம உபன்யாசம் கேட்கறோம், உபன்யாசம் பண்றவா கேட்கறவா எல்லாருக்குமே ஒரு கால விசேஷத்துல ஒவ்வொரு சமயத்துல நல்லதுல புத்தி ஏற்படுறது. சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க அந்த லௌகிகமான விஷயங்கள்ல தான் நம்மளுடைய எண்ணங்களும் போயின்னு தான் இருக்கு. அது யாராலையும் மாத்த முடியாது. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அந்த பேசிக்கலயே ஒரு குவஸ்டன் வருது. இப்படி மாத்த முடியாத ஒரு சன்னிவேசம் இருக்கச்சே இந்த உபன்யாசங்கள் எல்லாம் நாம கேட்டு இருக்கோமே, இதனால பிரயோஜனம் என்ன? எந்த ஒரு காரியம் நாம பண்ணாலும் அதுக்கு ஒரு பரம பிரயோஜனம்னு ஒண்ணு நிச்சயம் இருக்கதான் இருக்கணும். பிரயோஜனம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் யாருமே ஒரு மந்தனா இருந்துட்டு இருக்கவன் மூடமத்தியா இருக்கிறவங்க கூட பண்ண மாட்டான்றதுதான் சாஸ்திரம். இது லௌகிக்கமும் அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த உபன்யாசம் கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? யாரும் எந்த விதத்திலயும் மாறப்போறது இல்லைன்றது கணக்கு சித்தமா கணக்கு இருந்ததுன்னாக்க அந்த உபன்யாசம் கேட்கறதுல என்ன பிரயோஜனம்? கேட்காததுனால கேட்காததுனால ஒன்றும் பெருசா இழப்பு ஏற்பட போறது இல்லை, கேட்டதுனால பெரிய லாபம் வரப்போறது இல்லை. இதுதான நிலைன்னு ஒரு கேள்வி வரும் எல்லார் மனசுலையும். இதுல ஒரு விஷயம் சொல்லச்சே என்ன வரும்னாக்க, பகவத் விஷயம் பகவத்கதா சிரவணங்கள்ன்றது இருந்துருக்க, இது கிரமேண நமக்கு மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்திடும். இந்த உபன்யாசங்கள்லாம் நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துருக்கு. இப்போ பரநியாசம் ஆகாதவர்கள்லாம் பரநியாசத்தை பண்ணிண்டு இந்த தேகாவசம் இதுக்கப்புறமா சம்சாரம் இல்லாதபடி மோட்ச மார்க்கத்துல மோட்சத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்றது என்றெல்லாம் ஒரு பிரயோஜனத்தை சொல்லி நாம சொல்லி சொல்றோம். ரெண்டாவது பிரயோஜனம், அந்த கேட்கிற காலத்துல மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறது உபன்யாசங்கள்லாம், அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தானே. அது
இது ரெண்டாவது பிரயோஜனம். மூணாவது பிரயோஜனம் என்னன்னாக்க, இந்த பிரயோஜனம் தான் பிரதானமான பிரயோஜனம். நமக்கு நம்மையும் மீறி நாம் விரும்பாத சில விஷயங்கள் நம்மளை வந்து சேர்ந்ததுன்னாலோ, நம்மள்ட சேர்ந்ததுன்னாலோ, அல்லது நாம் விரும்பின விஷயங்கள் நம்மளால பெற முடியாத போயிட்டாலோ, அப்போ நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சாதனமாக இருந்துருக்கிறது இந்த உபன்யாசங்கள்லாம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த மனசு ஒரு பண்படுவதுன்னு சொல்லி சொல்றாளே, அந்த பண்படுவதற்கு காரணம் பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னு சொல்ற ரீதியில பல பேர் விஷயத்துல பல பேரிடத்துல இருந்த பல விதமான வேதாந்த ஞானங்களையும் அதை தெரியப்படுத்துற மகர்ஷிகளுடைய ஒரு வார்த்தைகளையும் நாம் தெரிஞ்சிருந்தோம்னாக்க நிச்சயம் நமக்கு நல்லது ஏற்படுறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். இங்க பிராச்சீன பர்ஹஸினுடைய குமாரர்கள் பிராச்சேதஸ்ன்னு சொல்றவ, அவளுக்கு ருத்ரன் உபதேசம் பண்றேர் எப்படி எல்லாம் பெருமாளை தியானம் பண்ணணும்ன்றது. அந்த உபதேசம் இருந்துருக்க நமக்கும் சேர்ந்தது தான் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி தியானம் பண்றது, அதனால வரக்கூடிய பலன்கள்லாம் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கும் என்பதெல்லாம் நாம பார்த்தோம். அப்படியே நின்றுடாத இந்த பக்கம் வந்து பிராச்சீன பர்ஹிஸுக்கு வரச்சே புரஞ்சன கதைய நாரதர் சொல்றேன். புரஞ்சன விற்த்தாந்தம் முழுக்க முழுக்க நாம இதுவரைக்கும் நாம பார்த்த வரைக்கும் இந்த சம்சாரத்துல எப்படி எப்படி எல்லாம் போகத்தை அனுபவிக்கிறதுன்ற விஷயம்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க பெருமாளை தியானம் பண்றதுக்கு உண்டான உபதேசங்களை சொல்றேன். இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க சாம்சாரிகமான சுகானுபவங்களை பத்தி சொல்லி சொல்லிட்டு இருக்க. இப்படி சாம்சாரிகமான சுகானுபவத்தை பத்தி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன, தேவை என்ன என்ன கேட்ட, தேவை இருக்கதான் இருக்கு. அதனாலதான் நாரதர் சொல்றேன், இந்த புரஞ்சன விற்த்தாந்தத்தை சொல்றதுனால சம்சாரத்துல இருக்கச்சு நாம எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அவை எதுவுமே நிலையான சுகம் அல்ல என்பதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த புரஞ்சன விற்த்தாந்தத்தை நாரதர் சொல்றார் என்பதை பார்த்தோம். லோகத்துல பார்க்கறோம் தேன் இருக்கு, தேன் வந்து தேன் அடையில தேன் ஒழுகின்றிருக்கு, பார்க்கறான் துரேந்தவத்தம் பார்க்கறான். அந்த தேன் இனிப்பாக இருக்கும், அது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப போக்கியமா இருக்கும், நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்று யார் தெரிஞ்சுக்கிறாளோ அந்த தெரிஞ்சுக்கிறவா தான் அந்த தேனை பருகணும்னு ஆசைப்படுவா. தேன் திட்டிக்குமா புளிக்குமா கசக்குமான்னே தெரியாதவனா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவனிடத்துல ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தேனை கொண்டு போய் கொடுத்தா கூட அந்த தேனுடைய உபயோகம் என்னதுன்னு தெரியாதவனா இருந்துட்டான்னாக்க அவனுக்கு அது பிரயோஜனமற்றதாக தான் ஆயிடும். இப்போ இந்த ஒரு பக்கம் அந்த தேனுடைய போக்கியத்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த தேனை சாட்டா வரக்கூடிய அனர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் போக்கியத்தைய மாத்திரம் தேன் சாட்டா இனிக்கும்ன்றத மாத்திரம் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு அனர்த்தத்தை இந்த தேன் சாட்டா வரக்கூடிய அனர்த்தத்தை பத்தி தெரியாது. இப்ப தேன் சாட்டா வரக்கூடிய அனர்த்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சுண்டாக்க
அப்ப எந்த அளவுக்கு தேனை உபயோகப்படுத்தலாம் எந்த அளவுக்கு தேனை உபயோகப்படுத்த கூடாதுன்ற ஒரு விவேகம் அவனுக்கு ஏற்படும் அதே மாதிரி தான் இந்த சம்சாரத்திலயும் கூட இதல வரக்கூடிய போகங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்றவை எந்த அளவுக்கு அதன் பின்னாடியே நாம போக கூடாது நமக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணக்கூடியவை என்பதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த புரஞ்சன விருத்தாந்தத்தை சொல்லி சம்சாரத்துல வரக்கூடிய போகங்களை பற்றியும் அதனால வரக்கூடிய அதுல நாம விரும்புறது என்ன கிடைக்காத போயிடுத்துனாக்க வரக்கூடிய சிரமங்களை பற்றியும் நாரத சொல்ற ஆகையால இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு ஒரு நல்ல மார்க்கத்தை காண்பிப்பதற்காக தான் மகரிஷி தெரியப்படுத்துறார் என்பதுல சந்தேகமே இல்லை நாம இதுக்கு முன்ன பார்த்தோம் இந்த புரஞ்சன புரஞ்சனின்னு சொல்லி தனக்கு ஏற்பட்டவளாக இருந்திருக்கிற பெண் அவளோட எத்தனையோ வருஷ காலம் சுகத்தை அனுபவிக்கிறார் ஆகையால அந்த மாதிரி சமூக சுகத்தை அனுபவிச்சு அவ எத்தனை எத்தனையோ நூற்றுக்கணக்கான பசங்கள் எல்லாம் பெறுகிறாள் என்றெல்லாம் சொல்லி சொன்ன இதுல இந்த புரஞ்சன புரஞ்சனின்னு சொல்லச்சே இவர்கள் வசிக்கும் இடம் பட்டினமாக சொல்லப்படுவது சரீரம்தான் இவர் ரெண்டு பேருக்குமே மனுஷ சரீரத்தை சொல்லி ஒன்பது வாசல்களை உடையதாக இருந்திருக்கிற மனுஷ சரீரம் இப்படிப்பட்ட மனுஷ சரீரத்தோட போகானுபவம் என்பதெல்லாம் பத்தி சொன்னார் பஞ்சத்வாரஸ்து பௌரஸ்தியா தட்சிணைக்கா தத்தோத்தரா பசுமே த்வே அமூஷாந்தே நாமானின் நிருபவர்ணையே இதெல்லாம் சொல்லச்சு இந்த ஏழு வழி இருந்துருக்கு ஏழு வழி ஒன்பது வழி இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது இதுல அஞ்சு வழிகள் கிழக்கு திசையில இருந்துருக்கு ஒன்னு தெற்குல இருந்துருக்கு மற்றொன்னு வடக்குல இருந்துருக்கு இப்படி ரெண்டு வழிகள்லாம் மேற்க இருந்துருக்குன்னு இந்த துவாரங்களை எல்லாம் சொல்லி விஸ்தாரமா சொல்லி சொன்னார் இதுலயே கடைசியில சொல்லி சொல்ற இந்த புரஞ்சனும் புரஞ்சனியும் இப்படிப்பட்ட சரீரத்தோடு இருக்கிறவர்களாக கொண்டு பல நாட்கள் அனுபவிக்கிறார் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் அப்பவும் அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படலை சரி நாம சந்தோஷம் அடிச்சிட்டோம் என்றெல்லாம் ஒரு திருப்தி ஏற்படலை அப்பதான் சொல்றான் ஒரு சமயம் புரஞ்சனன் காட்டுக்கு போயிட்டு வர வரச்சே புரஞ்சனியோட கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படச்சே அவளுக்கு இஷ்டம் இல்லாத போயிடுறான் அப்போ அந்த புரஞ்சனி கீழே படுத்துட்டு இருக்கா கட்டில்ல இல்லை அதனுடைய பிரிவாற்றமாய் இவளோட பிரிய முடியாத இருக்கிற ஒரு நிலை சுகானுபவத்துக்கு ஏற்றதாக இல்லாமல் இருந்துருக்கிற ஒரு நிலை இதை பார்த்து வரக்கூடிய கஷ்டங்களை பத்தி சொல்லி இந்த கஷ்டங்களை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா சம்சாரத்துல நமக்கு வரக்கூடிய சுகங்கள் நிலையானவை அல்ல நாம இன்னைக்கு நமக்கு சில சுகங்கள் ஏற்படலாம் அந்த சுகங்கள் பண விஷயமாகவும் இருக்கலாம் சரீரத்தினுடைய ஆரோக்கிய விஷயமாகவும் இருக்கலாம் பெண்டிராலே வரக்கூடிய சுகமாகவும் இருக்கலாம் இப்படி ஒரு ஏதோ ஒரு விதத்துல தான் பிறரை காட்டிலும் ஒரு சிறப்பை பெற்றவர்கள் பெற்றவன் என்கிற ஒரு எண்ணம் இந்த எண்ணம் ஒண்ணே போறும் நமக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவளெல்லாம் காட்டிலும் நாம் மேம்பட்டவன் ஒன்னு நினைச்சிருந்தனாலே போறோம் அப்படி மீதி பேரும் நினைக்கிற மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா உண்மையிலேயே நான் மேம்பட்டவனா இல்லையான்றத பத்தி நினைக்க வேண்டாம் அது அடுத்த விஷயம் அதுல மேம்பட்டவனாக பிறர் நினைக்கிறார்கள்ன்றதே போறோம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது அப்ப அதே சமயத்துல நமக்குன்னு ஒரு ஏற்பட்ட ஒரு சந்தோஷங்கள்ல எதுலையான ஒரு அம்சத்துல ஒரு குறவு வந்ததுன்னா கூட
அந்த குறவை அந்த இழப்பை நம்மளால தாங்கிக்க முடியல இதுதான் நம்மளுடைய சுபாவம் அதுவும் இன்னைய காலகட்டத்துல பார்த்தோம்னாக்க அந்த பொறுமைன்றத துளி கூட ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கல எல்லாரிடத்துல இருந்தையும் பொறுமையை எடுத்துட்டுறாரோ என்னன்னு தெரியல முதல்ல அந்த பொறுமையை எடுத்துட்டுறதுனால தான் நமக்கு பல பல சிரமங்கள்லாம் ஏற்படுறது எத்தனையோ பேர் 50 வருஷம் நம்மளோட கூட இருந்துருக்கிறவாள் கூட அந்த பொறுமை இல்லாததுனால தான் நமக்கு அந்த இழக்கிற எண்ணம் நமக்கு தோன்றது இது லோகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலை இது இன்னைக்கு ஏற்பட்ட நிலை தான் அன்னைக்கும் ஏற்பட்டது பெண்களுக்கே சில சமயங்கள்ல சில எண்ணங்கள் ஏற்படுமா எப்பவுமே தன்னுடைய பர்த்தா தன்னுடைய வார்த்தையே கேட்டுருக்கவனாக இருக்கணும் என்று ஒரு எண்ணம் ஏற்படுமா இது இயல்பு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய புருஷாளுக்கு மாத்திரம் அந்த எண்ணம் இல்லையான்னு மனைவி தான் சொல்ற வார்த்தையை கேட்டுருக்கணும்ன்ற எண்ணம் இல்லையான்னு இருக்கதான் இருக்கு ஆனா ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு எண்ணம் வரல தான் சில அம்சங்கள்ல அவ சொல்றத கேட்டுட்டு போறது அவ சில அம்சங்கள்ல நாம சொல்றதுக்கு விட்டு கொடுத்துட்டு போறதுன்னு இப்படி இருந்ததுன்னா தான் இது சம்சாரம்ன்றது சோபிக்க போறது இது நான் ஏதோ உபதேசம் பண்றதுக்காக சொல்லல மகரிஷி பண்ற உபதேசத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன் இங்க ராஜா புரஞ்சயன் ராணியோட இருக்கணும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு வரச்சே ராணி கை கை மாதிரி தரையில படுத்துட்டான் இப்படி தரையில படுத்துட்டு ராஜாவுக்கு தன்னால என்ன விதமான சுகத்தை கொடுக்க முடியுமோ அந்த சுகத்தை கொடுக்கறதுக்கு இஷ்டப்படாமல் இருந்துருக்கா இதுதான் இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நிலை இப்ப இந்த ராஜா போனா போயிட்டு போறதுன்னு போகலாமோ இல்லையோ இந்த சுகம் இல்லாட்டா என்ன வந்துருத்து நமக்கு என்று சொல்லலாமோ இல்லையோன்னு சொன்ன சொன்ன போல இத்தனை நாள் அனுபவிச்ச ஒரு சுகத்தை எந்த ஒரு சமயத்திலையும் யாருமே இழக்கிறதுக்கு விரும்பல இவா எல்லாருமே இந்த ராஜாவும் நினைச்சிட்டு இருக்கான் இந்த சுகங்கள்லாம் நிரந்தரமான சுகம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதனாலதான் அந்த ராணியின் இடத்துல ஒரு பிரீத்திய காண்பிச்சு நீ எப்படியானா எனக்கு வந்து என்ன சுகப்படுத்தணும்னு கேட்கறது கேள்வியெல்லாம் இருந்துருக்கு அதனாலதான் அவளிடத்துல போய் கெஞ்சறோம் நீ அழுதா நான் அழறேன் நீ சிரிச்சா நான் சிரிக்கிறேன் உனக்கு ஒரு க்ஷேமம் வந்ததுன்னா அது எனக்கு க்ஷேமம் வந்ததா நினைக்கிறேன் அப்படிலாம் நான் வந்து நினைச்சிட்டு இருக்கச்சு என்ன நீ உபேட்சை பண்ணலாமான்னு கேக்குறேன் கிருஹே மாதா பத்னிவா பதிதேவதா வெங்கே ரதைவ பிராஜ்யா கோனாமா சீத தீனவது கொவர்த்ததே சா லலனா மஜ்ஜந்தம் வெசலார்னவே யாமாம் உத்தரதே பிரஜாம் தீபயந்தீம் பதே பதே லோகத்துல எல்லாருமே அவளுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கிற பெண்களை பூஜிக்கணும் கௌரவமா நடத்திக்கணும் அந்த அம்மா இல்லாத ஒரு ஆண் இருந்துருக்க அது ரொம்ப ரொம்ப அந்த ஆத்துக்கே லட்சணமே இல்லாத போயிடும் ஒரு பர்த்தாவை தேவதையாக பூஜிக்கிற பத்னி இல்லாமல் போயிட்டாலோ இல்ல எல்லாரையும் வழி நடத்துற அம்மா இல்லாத போயிட்டாலோ ஒரு ஆத்துல அவ இல்லாத இருந்தாள்னாக்க அந்த சக்கரம் இல்லாத தேர் மாதிரிதான் அந்த வீடு அவனுடைய வாசம் எப்படி இருந்துருக்கும்னாக்க
இந்த சக்கரம் இல்லாத தேரி எப்படியும் எதுக்கும் எப்படி பிரயோஜனம் இல்லாததாக இருந்துருக்கோ அந்த மாதிரி தாம் ஒத்த மாத்திரம் இருந்துட்டு இருக்கிறது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லைன்னு அந்த வசிக்கிறதையே வாழ்க்கையே வெறுக்கிற நிலைன்றது ஏற்பட்டு போயிடுமா. ஆகையால தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்களை போற்றி நம்ம ஒவ்வொரு புருஷாலும் நடந்துக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு அந்த பெண்களேன்னு சொல்லச்சு எப்படிப்பட்ட பெண்களேன்றத பார்க்கணும். கௌசல்ய மாதிரி இருக்கிற பெண்களை, சுமித்ர மாதிரி இருக்கிற பெண்களை, கைகை மாதிரி இருக்கிற பெண்களை இல்லை. பிடிவாத குணத்தோட கணவனுடைய நல்லதை விரும்பாதவர்களாக இருந்திருக்கிற பெண்கள் இருக்க அந்த பெண்களை பத்தி சொல்லலை இந்த இடத்துல. ஆகையால நம்மளுடைய என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் பகவத் விஷயத்துல ஈடுபடுறதாக ஈடுபடுத்தி கொள்வதாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு புருஷனுக்கும் கிரகம்னு வந்ததுன்னாக்கா அங்க இருக்கிற ஒரு பெண் தான் எல்லா விதமான சமாதானத்தையும் செய்து அவனை வழி நடத்துறவராக இருந்துருக்கா. அப்ப அந்த பெண்ணினுடைய ஒரு அரவணைப்ப அந்த பெண்ணு அம்மா ரூபமாகவும் இருக்கலாம், மனைவி ரூபமாகவும் இருக்கலாம், இப்படி எப்படி வேணா இருக்கலாம். அவளுடைய அரவணைப்ப முன்னிட்டு கொண்டுதான் இவனுடைய வாழ்க்கை முறையே இருந்துருக்கு. இததான் இந்த புரஞ்சன விருத்தாந்தத்துல சொல்லி சொல்றாரு. இங்க புரஞ்சனம் சொல்றான், லோகத்துல பார்த்தோம்னாக்க தஸ்மிந்ததே தமமஹம் தவ வீர பத்னி யோன்யத்ர பூசுர குலா கிருதகில் பிஷஸ்தாம் பசே ந வீத பயம் உன்முதிதம் விலோகயா அந்யத்ர வை முரரி போகோ இதரத்ர தாசாத் என்பதாக சொல்றார். உன் விஷயத்துல யாரானா ஒருத்தன் கணக்கு அபராதம் பண்ணியிருந்தான்னாக்க என் மேல ஒரு பெண் புருஷனிடத்துல கோச்சிக்கிறதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையோ. அந்த காரணம் தான் தன்னுடைய நடவடிக்கை காரணம்னு சொன்னாக்க அதை மாத்திக்கிறதுக்கு நான் சித்தமா இருந்துட்டு இருக்கேன். இல்ல வேற யாரானா என்னை சேர்ந்தவ உன்னுடைய மனசுல ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் விபரீதமான எண்ணங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கான்னு சொல்லி சொன்னாக்க அவன் கணக்கு பாகவதால தவிர வேற பக்தராக கணக்கு இருந்தாள்னாக்கான்னு அர்த்தம். அவன் கணக்கு பாகவதாளா இருந்தாள்னாக்க அவளிடத்துல அபச்சாரப்பட முடியாது. பாகவதாளாக இல்லாமல் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டவர்களாக உன்னுடைய மன கிளேசத்துக்கு காரணமாக அவர் இருப்பார்களானால் அவளை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அவளுடைய ஸ்நேகத்தை நான் ஒழிச்சுடுவேன். நானு இப்படி எல்லாம் சமாதானப்படுத்துறேன். சமாதானப்படுத்தி ஒரு காம வேகம் அந்த ராஜாவுக்கு அவளோட இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது, அவளை எப்படியானா சமாதானப்படுத்தணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுறது. இப்படி யாரெல்லாம் இந்த சம்சாரத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருந்துருக்காளோ அவ மொத்த பேரும் தன்னுடைய ஆத்மாவை பத்தி நினைக்கவே மாட்டான். இதுதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. யுத்தம் புரஞ்சனம் சக்ரிவ் வசமானீய விப்ரமைஹி புரஞ்சனி மகாராஜம் ரேமே ரமய தீபதி. இது ஒரு பெண்களுக்கு உண்டான ஒரு இயல்பு. அப்பப்போ கணவன் மேல தனக்கு இருக்கக்கூடிய ஆளுமைய பிரதர்சனம் பண்றது, வெளிக்காண்பிச்சுக்கிறது. இது கணவன் நாம சொல்ற வார்த்தைய நமக்காக எதுவானா செய்யறதுக்கு சித்தமாக இருக்க என்பதை எல்லாரும் அறிய
பண்ணுவதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் புரஞ்சனையும் பண்ணிருக்கா. இது லோகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த விருத்தாந்தங்களை சொல்றார். இது ஒரு கதை மாதிரி சொல்லி அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சம்சாரத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான்றத தெரியப்படுத்துறார் மகர்ஷி. இப்படி இருக்கின்ற புரஞ்சனியோட கூட எத்தனை எத்தனையோ வருஷ காலம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம்ன்றது சரி போறும் நமக்குன்ற ஒரு எண்ணமே வரதே இல்லை, ஒரு திருப்தியே வராது. சயான உன்னத்த மதோ மகாமன மகர்ஷ தல்பே மகிஷி புஜோபதி தாமேவ வீரோ மனுதே பரம்யத தமோபிபூத நிஜம் பரஞ்சயத். தமோபிபூத, ஒருத்தன் இருட்டுல ஒருத்தன் உட்காண்டான்னாக்க அந்த இருட்டுல இருக்கிறவனுக்கு தன்னுடைய உடம்பையும் அவனால பார்க்க முடியாது, இதர வஸ்துக்களையும் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த சம்சாரமாகிற ஒரு இருட்டுல இந்த மோகத்தினால ஐஸ்வர்யங்கள்லையும் மீதி விஷயங்கள்லையும் தன்னை ஈடுபடுத்திண்டு தன்னுடைய காலத்தை கழித்தவனாக ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவன் தன்னை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது, பரமாத்மாவை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியாது. எங்கேருந்து தெரிஞ்சுக்க போறான்? இந்த விஷயக்குமான ஸ்வைகைக்க சுக்கத்திலேயே தானே தன்னுடைய காலம் மொத்தம் போக போறது. இப்ப இப்படி போறதுனால அவன் திருப்பி திருப்பி என்ன பண்ண போறான்னா, நூத்து கணக்குல பசங்களை பெற்றுக்கிறது, நூத்துக்குள்ள ஆண் பசங்களை பெண் பசங்களை பெற்றுக்கிறது, இதுக்கப்புறமா என்ன ஆறுதுன்னா கால விசேஷத்துல அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, பேரனை பாக்குறது, இதே விசாரம் தானே தவிர வேற எந்த விதமான எண்ணமுமே அவளுக்கு இருக்க போறது இல்லை. இப்படி நம்மள கெடுத்துக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்ற இந்த இடத்துல. இப்போ இந்த புரஞ்சனனும் புரஞ்சனியுமாக சொல்லி புத்திராணாம் சாபவன் புத்திராக ஏகைகசிய சதம் சதம், இவருக்கு நூத்து கணக்குல பசங்க, அவ பசங்களுக்கெல்லாம் நூறு கணக்குல பசங்க, இப்படி எத்தனையோ சம்சாரத்துல விருத்தி ஆகிட்டே போறது. ஒரு சமயத்துல கூட பெருமாளை பத்தி நினைக்கிறதுன்ற ஒரு நிலையே இல்லவே இல்லை. அந்த மாதிரி சமயத்துலதான் அங்கேருந்து ஒண்ணு ஓடி வரதான் ஒண்ணு, அவரு ஸ்திரீ ஒண்ணு, அது அந்த ஸ்திரீய பார்த்தா யாருக்குமே எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்திரீ தான் கால கன்யா என்று பேர். கால கன்யான்னாக்க காலமே ஒரு கன்யா. அவள் ஜரான்னு பேர் அவளுக்கு. ஜரானா மூப்புன்னு அர்த்தம். அந்த யாருமே விரும்பாத அந்த ஜரை இருந்துருக்க இவன் இடத்துல கொஞ்ச நாள், எவ்வளவு நாள் இவன் சுகத்தை அனுபவிச்சாலும் கூட ஒரு கால விசேஷத்துல ஒரு பெரிய சண்டை காத்து, பெரிய காத்து, புயல் காத்து அடிக்கிற மாதிரி ஓடி வந்து இவனை தழுவின்றான். அந்த தழுவல், அந்த காத்து அடிச்சுட்டு இருக்கு, காத்து நம்ம மேல அடிக்காதுன்னு யாராலையும் சொல்லவே முடியவே முடியாது. எந்த உள்ள எத்தனை தாப்பால் போட்டுட்டு உட்காந்தா கூட அத்தனை கதவையும் இடிச்சுட்டு வந்து புயல் காத்து நம்மள அடிக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஜரான்றது இருந்துட்டு இருக்க அந்த மூப்பு தானா வந்து சேர்ந்துடும். யாருமே வாமா வாமான்னு அந்த ஜரையை யாரும் வரவேற்க மாட்டார். இதுதான் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே அந்த ஜரா தான் இந்த புரஞ்சயன் புரஞ்சயன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் விஷயத்துலயும் வந்துட்டார். நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கழற்று தன்மைன்றது தானா நம்ம முகத்துல வரதான் வரும். நீ எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணி அலங்காரத்தினால நாம நித்திய யுவாவா இருக்க மாதிரி பண்ணிக்கிறோம்னு பண்ணிண்டமானாலும் கூட நம்மளுடைய குரல் காண்பிச்சு கொடுக்கறது, அந்த ஒரு நடை காண்பிச்சு கொடுக்கறது, நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் காண்பிச்சு கொடுக்கறது ஜரா நம்மள வந்து சேர்ந்துட்டா என்பதாக வந்துடுறது. இந்த ஜரா வந்த உடனே என்ன பண்றேன்னா, இவ யாரும் விரும்பல, வாணாமா நான் உன்ன வரணும்னு ஆரம்பிக்கலன்னு சொல்லி சொல்றான்.
चण्डवेग इति ख्यातः गन्धर्वाधिपतिन्द्रपा गन्धर्वास्तस्य बलिनः षष्ठ्युत्तरशतत्रयम् गन्धर्व्यस्तादृशीरस्य मैथुन्यश्च सितासिताः परिवृत्या विलुम्पन्ति सर्वकामविनिर्मिताम् இந்த ஜர வரச்சே கூடவே கந்தர்வாளவு கந்தர்வர் வருதுன்றது இந்த இடத்துல காண்பிக்கிறது பகல் ராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு கால விசேஷங்கள் தான். இந்த பகல்ன்றது எத்தனையோ பகல், அதே மாதிரி ராத்திரியும் எத்தனையோ ராத்திரியாக இருந்துருக்கு. இது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இந்த இரவெல்லாமும் மாறி மாறி வந்துருக்கு. இவெல்லாம் என்ன பண்றான்னா, இந்த பகல்லிரவாகிற ஒரு சுழற்சி, இந்த சுழற்சியினால புரஞ்சயனுடைய சரீரமாகிற ஒரு பட்டணத்தையே துவம்சம் பண்ண ஆரம்பிச்சு. என்ன ஆறுது, கழட்டுத்தனம் வந்ததுன்னாக்க நம்ம அந்த சரீரம் வந்து கட்டுக்கோப்பாக இல்லை, எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு சிரமங்கள் தான் ஏற்படுறது, எதுவுமே நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. இதுதான் சசப்தபிஹிசதைஹி ஏகோவிம்சத்யாச சதம் சமாஹ புரஞ்சன புராத்யக்ஷாஹ கந்தர்வைஹி யுயுதே பலே. 720 இரவு பகல் இதோடு சேர்ந்திருக்கு. இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற 100 வருஷங்கள் சண்டை போடுறோம். இது 360 ஒரு வருஷமா இருந்துருக்கு, இதனுடைய 2 பங்கா இருக்கிறது, 720 ஒரு வருஷமா வச்சுட்டு அந்த மாதிரி 100 வருஷம் தனக்கு மூப்பு வரக்கூடாது மூப்பு வரக்கூடாதுன்னுட்டு மூப்போட சண்டை போட்டுருக்கு. ஆனா இதுல ஜெயிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, காலம்தான் ஜெயிக்குமே தவிர இவனால ஜெயிக்க முடியாது. இதுதான் லோகத்தினுடைய உண்மை. காலஸ்ய துஹிதா காசிதே த்ரிலோகீம் பரமிச்சதி பரியடந்தி ந பரிஹிஷ்ணுதே பிரத்யானந்தத கச்சன. இந்த ஜரான்றவு இருக்கல, என்ன கூட விட்டு வைக்கலன்னு நாரதர் சொல்லி சொல்ற. நானும் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்துட்டு இருக்கேன். இது நாரதரை பார்த்த உடனே அந்த ஜரா கேக்குறாளாம், நான் உம்மை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன நீர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேக்குறாளாம். அவர் தான் எப்பவுமே பிரம்மச்சாரியா இருந்துட்டு எப்பவுமே பெருமாளையே தானே நினைக்கிறவராக இருந்துட்டு இருப்பே, ஒன்னெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் நீன்னு சொல்றவர் நாரதர் சொல்றாராம். அப்போ அவ சாபம் போடுறாளாம் நாரதர், எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றியோ உன்னால ஒரு இடத்துல நிக்க முடியாது, பாரு நீ போயிட்டே இருக்க வேண்டியதுதானே தவிர ஒரு இடத்துல நிக்காது நீ போயிட்டே இருக்கணும் தான் சாபம் போட்ட. அவளுடைய சாபத்தினாலதான் இன்னைக்கும் நான் வந்து ஒரு இடத்துல இல்லாமல் நான் சஞ்சரிச்சுட்டே இருந்துட்டு இருக்கேன்னு நாரதர் சொல்லி சொல்றேன். அப்ப மகா தபஸ்வியாக இருந்துட்டு இருக்கிற நாரதரும் கூட இந்த ஜரையினுடைய அந்த மூப்புன்றதனுடைய பிடியிலிருந்து விடுபட முடியாதவராக தான் இருக்கேன்னு ஏற்படுறது. இப்படி இந்த கலியினுடைய அந்த கால கன்னிகையினுடைய விருத்தாந்தத்தை சொல்லி இந்த சமயங்கள்ல வரைச்சே ஒரு நிலை ஏற்படுறது. பிரஜ்வரன்னு ஒருத்தர், அதாவது ஒரு ஞான திருஷ்டி மூலமாக உனக்கு ஒரு பர்த்தா, அந்த சிறைக்கு ஒரு பர்த்தாவை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு இவர் சொல்ற. அதுக்கு பிரஜ்வரன்னாக்க பயமே இல்லாதவன் அர்த்தம். யார் பயமே இல்லாதவனாக இருக்கானோ, மூப்பை கண்டு யார் பயம் இல்லாதவனாக இருக்கானோ அவனை அவன் அடையிறான்னு அர்த்தம் சொல்ற. இதெல்லாம் என்ன அர்த்தம்னாக்க, மூப்புன்றது இயற்கை, இயற்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து நாம பயப்படக்கூடாது. இயற்கையில வரக்கூடிய மாறுதல், நமக்கு தலைமுடி நரைச்சு போறதுன்னாக்க
வயசாகி போச்சு தலைமுடி நரைச்சு போயிடுச்சு அவ்வளவுதானே தவிர ஐயோ முடி நரைச்சு போச்சேன்னு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால சில காரியங்களை யுவாவா இருக்கச்சு என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சிருந்தோமோ அந்த காரியங்களை நம்மளால இப்ப செய்ய முடியாத போயிடுச்சு. அதுக்காக விசாரப்படாது. இன்னைக்கு என்ன உன்னால செய்யக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கோ அத்தனை செஞ்சா போறோம். இப்படி சொல்லி சொல்ற இப்படி இந்த பிரஜரமும் வந்த பிற்பாடு இந்த சம்சாரத்துல இவர் என்ன பண்றாருன்னா திருப்பியும் அந்த புத்திர பௌத்திராதிகள் விஷயத்திலேயே ஈடுபட்டவராக இருந்துருக்க எப்ப பார்த்தாலும் அந்த புரஞ்சனிய பத்தி தன்னுடைய மனைவியை பத்தியே நினைச்சிட்டு இருக்க வயசான காலத்திலையும் அவளை பத்தியே நினைச்சிட்டு இருந்துருக்க. இப்போ ஒவ்வொரு புருஷனும் நினைக்கிறானா நாம போயிட்டோம்னாக்க இப்ப இது வயசு மூப்புன்றது யாருக்கும் தவிர்க்க முடியாததுன்றது தெரிஞ்ச விஷயம். நாம போயிட்டோம்னாக்க இத்தனை நாள் வரைக்கும் நம்மளோட சந்தோஷத்தோட இருந்திருந்தாள் மனைவி அவளுக்கு யார் சந்தோஷத்தை உண்டு பண்ணுவா? அவள் எப்படி சந்தோஷமா இருப்பா? யார் அவளை ரட்சிப்பா? இந்த விசாரம் பசங்கள்லாம் நம்மளோட சந்தோஷமா இருந்திருந்தா அவளை யார் ரட்சிக்க போறா? இதுதான் விசாரம். ஆகையால நான் போயிட்டா என்ன ஆகுமோ இந்த குடும்பமே தவிக்குமேன்னு ஒவ்வொரு அப்பாவும் நினைக்கிறான். அதே மாதிரிதான் புரஞ்சைன்னு நினைக்கிற எப்ப பார்த்தாலும் அந்த புரஞ்சைய பத்தி தான் நினைக்கிற எண்ணம். அவளுக்கு என்ன ஆகுமோன்னுட்டு இந்த கடைசி காலத்துல நம்ம எதை பத்தி நினைக்கிறோமோ அதுவாவே ஆயிடுவோம்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அதுக்காக தான் கடைசி காலத்துல ஈஸ்வரனை நினைக்கும்படியான புத்தி நமக்கு இருக்கணும். அந்த கடைசி நாள் பார்த்துக்கலாம், அன்னைக்கு ஈஸ்வரனை நினைப்போம்னாக்க அது நினைக்க முடியாது. ஏன்னா அது கீழேந்து ஒரு சம்ஸ்காரம் வரணும். நமக்கே 4-5 பசங்க இருந்ததுன்னாக்க அந்த பசங்களுக்குள்ள வரச்சே கூட எந்த பசங்களோட அப்பா அம்மாக்கள் கூடவே இருந்துட்டு இருக்காளோ அந்த பசங்களையும் அந்த பேரம்பேச்சுகளிடத்துல தான் அதிகமான எண்ணம் இருந்துட்டு இருக்கும். மீதி பேர் இடத்துல அவ்வளவு எண்ணம் இருக்காது. அவளிடத்துல பிரீத்தி இல்லைன்றது கிடையாது. அந்த மாதிரி நாம எதனா ஒரு விஷயத்த கடைசி காலத்துல நினைக்கணும்னாக்க அதுக்கு மின் காலம் முழுக்கவே அதுக்கு நம்ம கடைசி காலத்துல இந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல தீர்மானம் பண்ணி அதுக்கு ஏற்ப நாம நடந்து கொள்ளணும். அதுக்காக தான் அந்திம வயசு வரைச்சு ஈஸ்வர சிந்தை, பெருமாளை பத்தி நினைக்கணும், திவ்யதம்பதிகளை பத்தி நினைக்கணும் என்று சொல்ற. இப்படி நாம நினைச்சுட்டே இருந்தோம்னாக்க அப்ப அந்த அந்திம ஸ்மிருதியும் பெருமாள் விஷயமாக ஏற்படும். ஆகையெல்லாம் நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்ன்றது நம்ம பெரியவாள்லாம் காண்பிச்ச வழி. இப்ப இந்த புரஞ்சயனை பொறுத்த வரைக்கும் எல்லா புருஷாலும் நினைக்கிற மாதிரிதான் அவனும் நினைக்கிறான். இவாள்லாம் நம்ம போயிட்டா என்ன பண்ணுவான்னு இதையே நினைக்கிறான். எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்க, கணவன் போயிட்டதுனால ஏதோ கொஞ்ச நாளைக்கு மனசுல ஒரு சிரமம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வரைச்சு என்ன ஆகும்னாக்க அந்த பசங்களை பார்த்து ஒரு தேத்தரவு, ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். அவர் போயிட்டாரேன்னு அத்தையே நினைச்சுக்கிறது இல்லை. எந்த அம்சத்துல நமக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள்ல நம்மளுடைய எண்ணத்தை செலுத்தி அத துக்கத்துல இருந்து வெளியில வந்துடுறோம். நம்ம இதை நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் துக்கத்துல இருந்து வெளியில வந்துடுவா என்கிறத நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் நாம அந்த பற்றுதலை ரொம்ப அதிகமா வச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த விஷயத்துல அவளையே நினைச்சிட்டு இருந்ததுனால இவனுக்கு ஒரு அடுத்த பிறப்பு, ஒரு பெண்ணாக ஒரு பிறப்பு ஏற்படுறது புரஞ்சயனுக்கு. ஆனா ஜன்மாந்தரத்துல பண்ண சுக்ருத விசேஷத்தினால விஷ்ணுவர்தனன் சொல்லக்கூடியதாக இருந்து இருக்கிற ஒரு பாண்டிய தேசத்து ராஜாவனுடைய மனைவியாக
அந்த ஜென்மால கணவன் இடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இவள் இருந்துட்டு இருக்கா, இவளிடத்துலயும் கணவன் ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கா. அந்த விஷ்ணுவர்தன் இடத்துல ரொம்ப தட்சிண தேசத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த பாண்டிய நாட்டத்துல இருக்கிற அவனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இவள் இருந்துட்டு இருக்கிறதுனால அடுத்த ஜென்மாவும் இவளை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாவே போயிட்டு இருக்கு. இங்க ஒரு கேள்வி, எப்ப பார்த்தாலும் சம்சாரத்தையே நினைச்சுண்டு இருந்த புரஞ்சயனுக்கு இன்னொரு ஜென்மால ஒரு க்ஷேமம் ஏற்படும்படியாக பத்தியின் இடத்துல ஒரு பிரீத்தியோடையும் விஷ்ணு பக்தியோட இருந்துருக்கிற ஒத்தம் போய் கணவனாகவும் அந்த கணவன் இடத்துல பக்தியோட இருக்கும்படியான ஒரு ஜென்மா கிடைச்சிருக்குனாக்க அது சாத்தியமாகுமான்னு கேட்ட, இதுலயும் அவர்கள் பண்ண சுக்ருத்தினால அந்த சுக்ருத்தனுடைய பலன் இது கிடைச்சிருக்கு. இவா ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட அந்யோன்யம் பிரீத்தியோட இருந்துருக்க இவாளுக்கு வரச்சே அந்த கிருஷ்ண சேவை, ஏழு புத்திரர்கள் பிறக்கிறார்கள்னாக்க இந்த சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம்னு சொல்லக்கூடிய ஏழு பக்திகள் தான் ஏழு குழந்தைகளாக பிறக்கிறார். கிருஷ்ணன் விஷயத்துல ஏழு பக்தி தான் ஏழு குழந்தைகளாக பிறக்கிறார். இது அற்புதமா அற்புதமான ஒரு குழந்தைகள். ஒவ்வொருத்தரும் சிரவணம்ன்றது பகவத்கதா சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இது ஒண்ணுக்கு ஒண்ணு அற்புதமானது சிறந்ததாக இருந்திருக்கிறது. ஆகையால இந்த புத்திரர்கள்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஏகைகைஷா பவத்தேஷாம் ராஜன்னு அற்புதம் அற்புதம் போட்சத்தை போட்சத்தே எத் வம்சதரைஹி மகி மன்வந்தரம் பரம் என்றெல்லாம் சொல்றக்கூட, அகஸ்தா பிராக்துஹிதரம் உபேயேமே திரதவிரதாம். அகஸ்தியர், அகஸ்தியன்றது மனசு, இந்த விரதங்களை தரிச்ச முதல் பிறந்த பெண் இருந்துருக்க கிருஷ்ண சேவையில ருச்சின்ற பெண்ண அகஸ்தியர் கல்யாணம் பண்ணிக்கிறார்னு இப்படி ஒவ்வொன்னா சொல்லி இவாளுக்கு ஒரு சம்சாரத்துல பகவத் விஷயத்திலேயே எல்லாமே நடந்துட்டு இருக்குன்ற. அப்போ கடைசி சமயத்துல புரஞ்சயனோட அதாவது கடைசி சமயத்துல அந்த பாண்டி தேசத்து ராஜாவினிடத்திலேயே ஈடுபட்டவளாக இந்த பெண்மணி இருந்துருக்கா. அந்த ராஜாவுக்கு பரிச்சரிய பண்ணிட்டு இருக்கா விஷ்ணுவர்தனனுக்கு. அந்த பரிச்சரிய பண்ணச்சே திடீர்னு பாக்குறான் அந்த திருவடி சூடே இல்லாத போயிட்டான். சூடு இல்லாத போயிட்டோம்னாக்க அந்த சரீரத்துல ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் இருக்கு. இட நினைச்சு அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறார். இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுறார். அப்பதான் பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பட்டர்களை அனுப்பிச்சு வச்சு இது சம்சாரம் என்னன்றத உனக்கு தெரிவித்தேன், இந்த சம்சாரத்துல நல்ல காரியங்களை பண்ணுமானாக்கா கடைசியில முட்டி ஏற்படும் என்பதை தெரிவிச்சு அந்த புரஞ்சயனுக்கு முக்தி ஏற்படுறதுன்ற விஷயத்தை ஏற்படுத்த. புரஞ்சய விருத்தாந்தத்தை சொல்றதுக்கு தாத்பரியம் சம்சாரத்துல சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்ல, சம்சாரத்துல சுகத்தை அனுபவிச்சிருந்தா கூட அந்த சம்சார சுகம்ன்றது நிலையானதல்ல, நிலையப்படுதுன்றத தெரிஞ்சுக்கணும். அதை காட்டிலும் பரம சுகம்ன்றது ஒண்ணு இருந்துருக்கு, அதுதான் மோட்சம். இப்படி விவேகத்தோட சம்சாரத்துல நம்ம நடந்துட்டோம்னாக்க நமக்கு மோட்சம் பரியந்தமான ஐஸ்வர்யம் ஏற்படும் என்பதை இந்த விதாந்தங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துற மகர்ஷி. நாமும் பெருமாள் கொடுத்த இந்திரியங்களை கொண்டு பகவத் கைங்கரியம் பண்ணி இந்த சம்சாரத்தையும் உபயோகவத்தாக ஆக்கி தேகாவசானத்துல மோசபரியந்தமான ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணணும்.
ஆச்சாரியன் திருவடிகளிடத்திலையும் பாகவதாருடைய திருவடிகளிடத்திலையும் பிராணம் சமர்ப்பித்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.